நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல விஷ்ணுவோட சக்தி வாய்ந்த ஆயுதமான சுதர்சன சக்கரத்தை பத்தி பார்க்க போறோம். சுதர்சன சக்கரம் எப்படி உருவானுச்சு, விஷ்ணுவுக்கு நிகரா ஒரு ஆயுதத்தை ஏன் எல்லாரும் வழிபடுறாங்க, அதோட மகாபாரத காலத்துல கிருஷ்ணர் ஒருத்தருக்கு ராமரா காட்சி கொடுத்து ஒரு பெரிய சம்பவமும் செஞ்சிருக்காரு, அத பத்தியும் சுதர்சன சக்கரத்தை பத்தியும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த ஒரே வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். விஷ்ணுவோட சுதர்சன சக்கரம் சக்தி வாய்ந்ததா இல்ல சிவனோட சூலாயுதம் சக்தி வாய்ந்ததான்னு இன்னும் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. ஆனா விஷ்ணுவுக்கு அந்த சுதர்சன சக்கரத்தை கொடுத்ததே சிவபெருமான் தான் சொல்றாங்களே, உண்மையான்னு கேட்கலாம். ஆமாங்க, உண்மைதான். விஷ்ணுவுக்கு சுதர்சன சக்கரத்தை கொடுத்ததே நம்ம சிவபெருமான் தான் சிவபுராணத்துல சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சுதர்சன சக்கரம் எப்படி உருவானுச்சு, அது எப்படி விஷ்ணுவுக்கு கிடைச்சிச்சுன்னு பாக்கலாம். ஒரு முறை சிவனை தரிசிக்க இந்திரன் கைலாயத்துக்கு போயிட்டு இருந்தாரு. அப்போ ஆணவத்துல இருந்த இந்திரன் முன்னாடி துவாரபாலகன் உருவத்தோட சிவன் பாதையை மறைச்சு நிக்கிறாரு. சிவன் உணராம ஆணவத்தோட வழிவிட சொல்றாரு இந்திரன். அந்த துவாரபாலகன் காதல விழாத மாதிரி வழிவிடாம நிப்பாரு. கோபமடைஞ்ச இந்திரன் தன்னோட வஜ்ராயுதத்தை எடுத்து அந்த பாலகனை தாக்குறாரு. துவாரபாலகன் ரூபத்துல இருந்த சிவனுக்கு ரொம்ப கோபம் அதிகரிச்சு ருத்ர அவதாரம் எடுத்து நெற்றிக்கண்ணை திறக்கிறாரு. துவாரபாலகன் உருவத்துல இருந்தது சிவபெருமான்னு உணர்ந்த இந்திரன் சிவனோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. சிவன் தன்னோட மூணாவது கண்ணில் இருந்த சக்தியை ஆழ்கடல்ல செலுத்துறாரு. அதுலேருந்து ஒரு சிறுவன் பிறக்கிறான். கடலரசன் அந்த சிறுவனை எடுத்து வளர்க்குறாரு. ஆனால் அந்த சிறுவனோட அழுகையை யாராலையும் சரி செய்ய முடியலை. அந்த பக்கம் வந்த பிரம்மதேவன் அந்த குழந்தையை தூக்குறாரு. அந்த குழந்தை பிரம்மரை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அழுகுது. பிரம்மனும் அந்த குழந்தைக்கு நிறைய வரங்கள்லாம் கொடுக்குறாரு. இவன் இந்த உலகத்தையே ஆளப்போறான். இவனை படைச்ச சிவபெருமான் கையால் மட்டும்தான் இவனுக்கு அழிவு நடக்கும், வேற யாராலையும் இவனுக்கு அழிவு கிடையாதுன்னு சொன்னதும் அந்த குழந்தையோட அழுகை நின்றுடும். கடல் தண்ணிக்குள்ள வளர்றதுனால அவனுக்கு ஜலந்தர்னு பேர் வைக்கிறாங்க. இந்த ஜலந்திரன் கிட்ட சிவனோட ருத்ர அவதாரத்தோட மொத்த கோபமும் பிரம்மாவோட வரமும் வருண பகவானோட சக்தியும் சுக்கராச்சாரியார் எல்லா வித்தைகளையும் கத்து கொடுத்திருக்காரு. ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருந்திருக்கான் இந்த ஜலந்திரன். ஜலந்திரனோட அட்டூழியம் அதிகமாகிட்டே போயிருக்கு. தன்னோட சக்தியை பயன்படுத்தி மூ உலகத்தையும் அடிமைப்படுத்துறான். பிரம்மாவையும் விஷ்ணுவையும் தோக்கடிச்சிருக்கான். தன்னை படைச்ச சிவனை விட நான் தான் சக்தி வாய்ந்தவன்னு சொல்லி ஆணவத்தோட கைலாயத்தை நோக்கி போறான் ஜலந்திரன். சிவன் ஒரு வயசான கேழ்வன் மாதிரி உருவம் எடுத்து அவனை தடுத்து நிறுத்துறாரு. சிவனுக்கு அடுத்தபடியா நான் தான் இங்கே இருக்கேன், முதல்ல நான் தரையில வரைகிற உருவத்தை பெயர்த்து கொடுத்துட்டு அப்புறம் நீ தாராளமா சிவன் கிட்ட சண்டை போட போன்னு சொல்றாரு. ஜலந்திரனும் அவர் போட்டிக்கு ஒத்துக்கிறான். தன்னோட காலால தரையில ஒரு சக்கரத்தை உருவாக்குறாரு. ஜலந்திரா, நீ சக்தி வாய்ந்தவனா இருந்தா இந்த சுதர்சன சக்கரத்தை எடுத்து உன் தலைமையில வச்சு காட்டுன்னு சொல்றாரு. ஜலந்திரனும் அப்படியே தரையோட பெயர்த்து தலைமையில கொண்டுட்டு போறான். ஆனா அவனோட ஆணவத்தினால அவன் உடம்பு ரெண்டா பிரிஞ்சு அழிஞ்சு போகுது. பிரம்மா கிட்ட வரம் வாங்கியிருந்தனால அவன் ஆன்மா அழியல, அந்த ஆன்மா சுதர்சன சக்கரத்தோட ஒன்னா இணைஞ்சிடுது. அரக்கர்கள் தேவர்களை கஷ்டப்படுத்தினதால அவரை காப்பாத்த சொல்லி திருமால் கிட்ட போறாங்க. அப்போ திருமால், என்னை விட சிவனாலதான் அது முடியும், நான் சிவன் கிட்ட இருந்து ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதத்தை வாங்குறேன்னு சொல்றாரு. சிவனுக்கு பூஜை செய்யறாரு. ஒரு நாளைக்கு 1000 நாமம் சொல்லி 1000 தாமரை பூவை சமர்ப்பிச்சு பூஜை செஞ்சு வந்திருக்காரு. இப்படி பல வருஷம் ஓடுது. சிவன் விஷ்ணுவோட பக்தியை சோதிக்க ஒரு நாள் 1000 தாமரை பூவுல இருந்து ஒரு மலரை சிவன் மறைச்சு வச்சிடுறாரு. விஷ்ணு அதை உணராம நாலு பக்கமும் தேடி பார்க்குறாரு, பூ கிடைக்கல. பூஜையை நல்லபடியாக முடிக்கணும்னு தன்னோட கண்ணையே ஒரு மலராக கருதி சிவனுக்கு கொடுத்துருக்காரு விஷ்ணு. எல்லாருக்கும் கண்ணப்பர் செஞ்ச விஷயம்தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியே விஷ்ணு பகவான் சிவனுக்கு தன்னோட கண்ணை கொடுத்துருக்காரு. அவர் பக்தியில் மகிழ்ந்த சிவன் விஷ்ணுவுக்கு சக்தி வாய்ந்த சுதர்சன சக்கரத்தையும் கொடுத்து அவரோட கண்ணையும் திரும்ப கொடுத்துருக்காரு. அப்புறம் விஷ்ணு எப்போதும் தன்னோட நாலு கையில் சுதர்சன சக்கரம், சங்கு, கடாயுதம், தாமரைப்பு வச்சிருப்பாரு. அதர்மம் தலை வங்கும் போதெல்லாம் விஷ்ணு இந்த சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்தி பல அதர்மிகளை அழிச்சிருக்காரு. அவ்வளோ சக்தி வாய்ந்த சுதர்சன சக்கரத்தை அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயன் தன்னோட வாயாலம் முழுங்கி செயலிழக்க செஞ்சிருக்காரு. அதுவும் மகாபாரத காலத்தில். அந்த ஸ்டோரி என்னன்னு இப்போ பார்க்கலாம். உலகில் சக்தி வாய்ந்த அழிவுகர ஆயுதமான சுதர்சன சக்கரம் இருந்ததால சக்கரத்தாழ்வாருக்கு அகங்காரம் அதிகரிச்சிருந்திருக்கு. என்னை விட சக்தி வாய்ந்த ஆயுதம் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி அந்த ஆணவத்தை அடக்க நினைச்ச கிருஷ்ணர் துவாரகையில் இருக்கும்போது ஹனுமானை வர வச்சிருக்காரு. ஹனுமான் துவாரகைக்கு ஒரு வானர குரங்கு மாதிரி வந்து அங்க இருந்த காடுகளில் உள்ள மரத்தை எல்லாம் அழிச்சு பழங்கள் எல்லாத்தையும் நாசம் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இதனால கோபப்பட்ட கிருஷ்ணர் ஃபர்ஸ்ட் தன்னோட வாகனமான கருடனை அனுப்புறாரு. கருடனும் ஹனுமான் கிட்ட போய், வானரமே, உனக்கு பசி எடுத்தா அமைதியா பழங்களை எல்லாம் பிடுங்கி சாப்பிடாமல் ஏன் எல்லாத்தையும் அழிக்கிறேன்னு கோபத்தோட கேட்டுட்டு, உன்னால ரொம்ப கோபப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா உன்னை அரண்மனைக்கு அழைச்சிட்டு வர சொன்னாருன்னு கருடன் ஹனுமான் கிட்ட சொல்றாரு.
நானோ ஒரு வானரம். நான் எப்போதும் இது போல்தான் சேட்டைகள் செய்வேன். இது என்னோட நேச்சர். இது பெரிய தப்பு இல்லையே. என்னால அவரெல்லாம் பார்க்க வர முடியாதுன்னு சொல்லிடுறாரு ஹனுமான். கருடனுக்கு கோபம் வந்துட்டு ஹனுமான அடிச்சு இழுத்துட்டு போலான்னு கை ஓங்குறாரு. ஹனுமான் விட்ட ஒரு அறையில மூர்ச்சையாகி மயங்கி விழுந்துடுறாரு கருடன். கொஞ்ச நேரம் கழிச்சு முழிச்சு பார்த்துட்டு இது சாதாரண குரங்கு இல்ல, கிருஷ்ணர் கிட்டேயே உதவி கேட்போம்னு போறாரு. நான் என்னால முடிஞ்சதை முயற்சி செஞ்சு பார்த்தேன், இங்க வர வைக்க முடியல. அந்த குரங்கு விட்ட ஒரு அறையில எனக்கு மயக்கமே வந்துட்டு பகவானுன்னு சொல்றாரு. ஹனுமான் ஒரு தீவிர ராம பக்தர். கிருஷ்ணன்னு சொன்னா அவருக்கு தெரியாது, ராமபிரான் அரண்மனையில இருக்காரு, உங்களை பார்க்கணும்னு கூப்பிடுறாருன்னு சொல்லு வருவார்னு சொல்றாங்க. அதே மாதிரி கருடன் ஹனுமான் கிட்ட ராமர் தான் உங்களை அரண்மனைக்கு வர சொல்றாருன்னு சொன்னதும் சந்தோஷத்தோட வரேன்னு சொல்றாரு. கருடன் நீங்க ஏ மேல உட்காந்துக்கோங்க, நான் அழைச்சிட்டு போறேன்னு சொல்றாங்க. என்னால பறக்க முடியும்னு சொல்லி பறந்து வராரு. இந்த சமயத்துல கிருஷ்ணர் சுதர்சன சக்கரத்துக்கு ஒரு வேலை கொடுக்கறாரு. ஏன் அனுமதி இல்லாம என்னோட அரண்மனைக்கு வெளியாட்கள் யாரும் உள்ள வரக்கூடாது, மீறி வர பார்த்தா அவங்களுக்கு மரண தண்டனை அளிச்சிடுன்னு சொல்றாரு. சக்கரத்தாழ்வாருக்கு ஏற்கனவே கெத் ஏறி போய் ரொம்ப அகங்காரத்தோட இருக்காரு. கிருஷ்ணர் வேற இப்படி ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்ததும் அரண்மனையை சுத்தி சுத்தி வந்து காவல் காத்திருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு ராமரை சந்திக்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷத்தோட ஹனுமான் வராரு. அவர் அரண்மனைக்குள்ள போக விடாம சுதர்சன சக்கரம் தடுத்து நிறுத்துது. தடையை மீறி ஹனுமான் நுழைய பாக்குறாரு. ரெண்டு பேருக்கும் கடுமையான சண்டை நடக்குது. ஹனுமான் சுதர்சன சக்கரத்தை விட ரொம்ப பெரிய உருவம் எடுத்து சிம்பிளா ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி அந்த சுதர்சன சக்கரத்தை தன்னோட வாயால முழுங்கிடுறாரு. உள்ள போய் கிருஷ்ணரும் ராமரும் விஷ்ணுவோட அவதாரம் தானு தெரிஞ்சதும் கிருஷ்ணரை வழிபடுறாரு. கிருஷ்ணர் ஆச்சரியத்தோட, நீ எப்படி உள்ள வந்த, காவலுக்கு இருந்த சக்கரத்தாழ்வார் என்ன ஆனார்னு கிருஷ்ணர் ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குறாரு. ஹனுமான் தன்னோட வாயில இருந்த சுதர்சன சக்கரத்தை வெளியில எடுக்கிறாரு. அவ்வளோ நாள் ஆணவத்தோட இருந்த சக்கரத்தாழ்வாரோட அகங்காரம் குறைஞ்சி மன்னிப்பு கேட்கிறாரு. திரும்ப பழையபடி கிருஷ்ணர்கிட்டயே போயிடுது சுதர்சன சக்கரம். அவ்வளோ சக்தி வாய்ந்த சிவன் உருவாக்கின சுதர்சன சக்கரத்தை விழுங்கியும் ஹனுமானுக்கு ஏன் ஒண்ணுமே நடக்கலைன்னு கேட்டீங்கன்னா, ஹனுமானும் சிவனோட ஒரு அவதாரம் தான். துவாரகைக்கு வந்த ஹனுமானுக்கு கிருஷ்ணர் ராமரா காட்சி கொடுத்து ஆசையும் வழங்கியிருக்காரு. விஷ்ணு புராணம் சிவ புராணம் படிச்சா இந்த விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஏற்கனவே துர்வாச முனிவர் பத்தி பார்த்த ஒரு வீடியோல கிருஷ்ணரோட தீவிர பக்தரான அம்பரீஷ் மகாராஜா கிட்டையும் சுதர்சன சக்கரம் இருந்ததை தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு வாட்டி ஏகாதசி அன்னைக்கு துர்வாசர் அம்பரீஷ் கிட்ட வந்து நான் குளிச்சுட்டு வரேன், வந்தவொடனே ரெண்டு பேரும் ஒன்னா விரதத்தை முடிப்போன்னு சொல்வாரு. அவர் வர்றதுக்குள்ள அம்பரீஷ் துளசி தண்ணீரை குடிச்சனால கோபப்பட்ட துர்வாசர் மகாராஜாவை அழிக்க ஒரு அரக்கனை ஏவுவாரு. அம்பரீஷ் கிட்ட இருந்த சுதர்சன சக்கரத்தை விட்டதும் அந்த அரக்கனை அழிச்சிட்டு துர்வாசரையும் அழிக்க போகும். துர்வாசர் மும்மூர்த்திகள் கிட்டையும் உதவி கேட்பாரு. அவரை காப்பாத்த யாருமே வரமாட்டாங்க. அப்புறம் சாதாரண மனுஷன் அம்பரீஷி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட பிறகு மன்னிச்சு விட்டு உயிரையும் காப்பாத்துவாரு. அதுக்கப்புறம் தான் துர்வாசரோட அகங்காரம் போணுச்சுன்னு சொல்றாங்க. சுதர்சன சக்கரத்தை விஷ்ணு கையில வச்சிருக்கிறதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, விஷ்ணுவோட தீவிர பக்தியான துளசி ஒரு முறை பிருந்தான மனித பெண்ணா பிறந்திருக்காங்க. அந்த பிருந்தாவோட கணவர் தான் ஜலந்தர். சிவன் ஜலந்தரை அழிச்சதும் துளசி ரொம்ப துக்கத்துல இருந்திருக்காங்க. இந்த சமயத்துல விஷ்ணு துளசிய, உன்னோட பிறவி பூமியில முடிஞ்சிட்டு வைகுண்டத்துக்கு வான்னு சொல்றாரு. கணவன் இறந்த துக்கத்துல இருந்த துளசி விஷ்ணு பகவானா கல்லா போக சாபம் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் விஷ்ணு சாலிக்கிரம கல்லா மாறி இருக்காரு. தன்னோட கணவனோட உயிர் அந்த சுதர்சன சக்கரத்துல இருக்கதால துளசி தன்னோட விருப்ப கடவுளான விஷ்ணு கிட்ட சொல்லி சிவன் கிட்ட தவமிருந்து வாங்கி துளசியோட ஆசையை நிறைவேற்றதான் விஷ்ணு அந்த சுதர்சன சக்கரத்தை தன்னோட கையில வச்சிருக்காருன்னு ஒரு ஸ்டோரியும் இருக்கு. சிவ புராணத்துல சுதர்சன சக்கரத்தை சிவன் தான் உருவாக்கி விஷ்ணு கிட்ட கொடுத்தாருன்னு சொல்றாங்க. ஆனா சிலர் சுதர்சன சக்கரத்தையும் சூலாயுதத்தையும் விஸ்வகர்மா தான் உருவாக்குனாருன்னு சொல்றாங்க. அப்புறம் விஷ்ணு சுதர்சன சக்கரத்தை எல்லா யுகத்துல பயன்படுத்தி இருந்தாலும் ராமாயண காலத்துல ராமர் மட்டும் பயன்படுத்தல. ஏன்னு கேட்டீங்கன்னா, ராமருக்கு உதவி செய்ய ஆதிசேஷன் லக்ஷ்மணனாகவும் சுதர்சன சக்கரம் பரதனாகவும் சங்கு சத்ருகணனாகவும் ராமரோட பிறந்து முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க. அதோட இந்த சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்தி விஷ்ணு பகவான் ராவணனோட முன்னோர்களான மலையவான் மாலிய சாகடிச்சிருக்காரு. மகாபாரத காலத்துல சிசுபாலன் செஞ்ச 100 தப்ப மன்னிச்சு அவரை சாகடிச்சிருக்காரு. அர்ஜுனன் மகன் சாக காரணமாயிருந்த ஜெயத்ரதனை சாகடிக்க சூரியனையே சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்தி மறைய வச்சாரு. இப்படி பல நேரத்துல சுதர்சன சக்கரம் பயன்பட்டிருக்கு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, புதுசா ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சுதர்சன சக்கரம் பத்திய தகவல்களையும் எங்களோட ஷேர் பண்ணுங்க. இது போல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன்ட்ரெண்ட் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா பதிவுகளுக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.